வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் த ரிமைன்ஸ் ஆஃப் த டே, ரிட்டன் பை கஷுவோ இஷிக்ரோ. இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு நம்மளோட லைஃப் லீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ப்ரின்ஸிபல்ஸ் வச்சுருப்போம். ஆனால் அந்த ப்ரின்ஸிபல்ஸ் மட்டும்தான் என்னோடய லைஃப், ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் அப்படின்னு இருந்து தன்னோட லைஃப்பை தொலைச்சிட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு டவுட் வருது, நம்ம வாழ்ந்தது இது வரைக்கும் கரெக்டாக ஹாப்பியாக இருந்தோமா அப்படின்னு க்வெஷ்சன் மார்க் வருது. அப்போது அவருக்கு எப்படி இருக்கும், அதுதான் த ரிமைன்ஸ் ஆஃப் த டேயில் சொல்லியிருப்பாங்க. ஹீரோ யார் அப்படின்னா மிஸ்டர் ஸ்டீவன்ஸ். இவர் ஒரு இங்கிலீஷ் பட்லர், ரொம்ப பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட்னாலும் பர்ஃபெக்ட், அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட். தன்னோட ஒர்க்னால் ஒர்க்கில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவார், ஒர்க்கை முடிச்சுட்டு தான் எல்லாமே, தன்னோட லைஃப்பையே தன்னோட ஒர்க்குக்காக டெடிக்கேட் பண்ணுவார். மிலிட்ரி பீப்புளெலாம் இருப்பாங்கள்ல, காலையில் எழுந்திரிச்சா ரவுண்ட்ஸ் போகணும், நாட்டை பாதுகாக்கணும், திருப்பி வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், ரவுண்டை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களா, அதே மாதிரி தான் இவர் ஒரு பட்லர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். இவர் ஏன் அப்படி இருக்காருன்னா, அவங்க அப்பா வில்லியம் ஸ்டீவன்ஸ்னு ஒருத்தர் இருப்பார், அவரும் அதே மாதிரி தான் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். பட்லர் வேலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு போர் வீரர் வேலை மாதிரியே ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்களோட முதலாளி யார் அப்படின்னா லார்ட் டார்லிங்டன். இவர் வேர்ல்டு பாலிட்டிக்ஸே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிற பெரிய ஒரு ஆளை. இந்த ஸ்டோரி எங்கே எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1969 ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாமே அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் தான் லார்ட் டார்லிங்டன் கிட்ட இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது மிஸ்டர் ஸ்டீவன்ஸ் வந்துட்டு ஒருத்தரை வேலைக்கு எடுத்திருப்பாங்க, வீட்டில் லேடிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறதுக்கு. அப்படி ஒருத்தர் உள்ளே வர்றாங்க, அவங்க தான் மிஸ் கென்டன். இவர் ரொம்ப பர்ஃபெக்ட் தான், அவங்களும் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எமோஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், இவருக்கு ஐவருக்கு எமோஷன்ஸ்லாம் கிடையவே கிடையாது, ஒர்க் இஸ் மை எமோஷன் அப்படின்னு நினச்சிட்ருக்கவர் தான் ஸ்டீவன்ஸ். ஓகே, இப்போது மிஸ் கென்டனுக்கு இவங்க மேலே லவ் வருது, நம்ம ஸ்டீவன்ஸ்க்குமே லவ் இருக்குது, ஆனால் ஒர்க்கில் மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத இவர் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவர் இல்லையா, அதனால அவங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அப்படியே இந்த சீன்லாம் ஒரு வேளை மூவியில் இல்லை படிக்கிறீங்க அப்படின்னா அப்படி இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்களே தன்னோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கிட்ட வந்தாலுமே ஸ்டீவன்ஸ் அப்படியே அமைதியாக எதுவும் பேசாமல் ரொம்ப ஃபார்முலாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அந்தளவுக்கு பயங்கரமாக தன்னோட லவ்வை வந்துட்டு மறைச்சி வச்சுருப்பார். நாட்கள் போயிட்டே இருக்கும், இவங்களுக்கு வந்துட்டு இவங்க எதிர்பார்க்குற லவ் எதுவுமே கிடைக்காதா, வேறு ஒருத்தர் பென் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவருக்கு தன்னோட ஒர்க் தான் ஒய்ஃப் இல்லையா, அதனால ஒர்க்கை மட்டுமே கரெக்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த லார்ட் டார்லிங்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜெர்மனிக்கும் பிரிட்டிஷ்க்கும் அந்த பாலிட்டிக்ஸில் எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஜெர்மன் சைடில் இவர் கொஞ்சம் பேசினார் அப்படிங்கிற மாதிரி ஊரெல்லாம் பரவிடும். நாசிஸ்க்கு சப்போர்ட் பண்ணார், இவர் வந்துட்டு நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியே வந்துட்டு ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கவலையிலே லார்ட் டார்லிங்டனும் இறந்து போயிடுவார். இப்போது 1969 இருக்கும், அந்த பேலஸை மிஸ்டர் ஃபாரடே அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன், ரொம்ப பணக்காரர், வாங்கியிருப்பார். அமெரிக்கன்ஸ்க்கும் பிரிட்டிஷர்ஸ்க்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப ஒழுக்கமாக, ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே இருந்தவங்களுக்கு இந்த அமெரிக்கன் மிஸ்டர் ஃபாரடே வந்துட்டு ரொம்ப சோஷியலாக பழகுவாங்க. அது எல்லாமே புதுசாக இருக்குது, ஸ்டீவன்ஸால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்போது அந்த வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கும் ஆள் இல்லை. அப்போ தான் மறுபடியும் அந்த எக்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து லெட்டர் வருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு லைஃப் பெருசாக இஷ்டம் இல்லை, நான் மறுபடியும் வேலைக்கு வரலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வருது. சரி நம்ம போய் பார்த்து பேசிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதலாளி கிட்டே சொல்கிறார், மிஸ்டர் ஃபாரடே கிட்டே. சரிப்பா, என்னோடய கார் எடுத்துகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அனுப்புவாங்க. இதுதான் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கு. அந்த ஸ்டார்டிங்கில் இந்த கார் எடுத்துகிட்டு அவர் போகிறாரா, போகிறப்ப தான் அந்த லார்ட் டார்லிங்டன் அவங்களோட லவ் இது எல்லாமே ஞாபகம் வரும். போயிட்டு மிஸ்ஸஸ் பென், அதாவது மிஸ் கென்டனை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறப்போ இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை என்னோடய பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது, நான் என்னோடய சில்ட்ரன்ஸ் கூட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் இந்த வேலைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்டீவன்ஸ்க்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுது. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு அப்படியே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. கடலுக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அதில் ஈவினிங் டைம் எல்லாம் லைட் போட்டுட்ருக்காங்க. அந்த லைட்டு போட்டோடனே பீப்புள் எல்லோருமே சேர் ஆகி ரொம்ப ஹாப்பியாக
டைமை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் மட்டும் ரொம்ப பாவமாக உட்காந்துட்டு இருப்பார். அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லுவார், இந்த ஈவினிங் டைம் தான் ரொம்பவே அழகாக இருக்கும், ஏன்னா ஒரு டே ஃபுல்லாக நடந்த என்னென்னவோ பண்ணியிருப்போம், ஆனால் ஈவினிங் டைமில் உட்காந்துட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அதுக்கு மேலே இருக்கிற டைம் தான் நமக்கு ப்ரீஷியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு மோஸ்ட்லி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ட் பார்ட் வரும் பார்த்திங்களா, ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ்க்கு அப்புறம், அப்போ வந்துட்டு நம்ம இருக்கிறத சரி அடுத்தது நமக்கு லைஃப் என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கணும், பாஸ்ட்டை பற்றி நினைக்காம இவ்வளோ நாள் எப்படியோ இருந்துட்டோம், இதுக்கு மேலே நமக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லித்தர்றாரு. ஸ்டீவன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே இப்போ நமக்கு இருக்கிற முதலாளி மிஸ்டர் ஃபாரடே, அவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் ஆகிக்குவோம், இதுக்கு மேலேயும் நம் லைஃப்பில் என்ன வரமோ வரட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க் பார்த்துட்ருப்போம் அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு ரிட்டர்ன் போயிடுறாரு. அவ்வளோதான் நாவல் ஃபினிஷ்டு. நான் இப்போ சொன்னதில் பெருசாக எந்த எமோஷன்ஸும் இருக்காது, முடிஞ்சால் புக் வாங்கி படிங்க, அப்படி இல்லைன்னா மூவியாக அவங்க வந்து எடுத்து போட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒரு கிளாசிக் மாஸ்டர் பீஸ்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு இருக்கும், அதனால் நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சம்மரி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், விட்டி கணக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.